வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு நான் உங்கள் ராஜப்ரீதா. அண்ட் இதுதான் என் சேனல். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காக ஒரு செகண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து என்னோடய வால் வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்ப சும்மாவே இருக்குது. பால்கனியில் உள்ள வால் வந்து அங்கே சீட்டிங் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே வந்து சும்மாவே இருக்குது. அம்மா வந்து சொன்னாங்க ஸ்டிக்கர் எதுனா வாங்கி ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டிக்கர்ஸ் பார்த்தேன், பட் வரப்போ ரொம்ப சின்னதாக வரும். ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு நானே வந்து பண்ணுறேன், பெயிண்டிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லி வி பிளான்டு. ஓகேவா? ஸோ நானே பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வால் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபுல்லுமே வந்து நானே ட்ரா பண்ணி நானே பெயிண்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஒரு வாட்டி நான் பார்க்குறப்போ வந்து நான் ஸ்பெண்ட் 9 times ஸ்பெண்ட் பண்ணி நான் வரைஞ்சேன், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது டேரெக்டாக அந்த ஸ்டிக்கர் எதுவும் வாங்கினா கொஞ்சம் நாள்லேயே வந்து 1 weekலேயே வந்து நம்மளுக்கு போர் அடிச்சிடும் பார்க்குறதுக்கான. இது வந்து நம்ம சீரியஸாக போர் அடிக்காது. இருக்குது இந்த செவரி இருக்கிற வரைக்குமே வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும். எப்படி பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத வீடியோ கூட போய் பாருங்கள். இந்த வால் தான் சொன்னேன், நாம் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். ட்ரா பண்ணுறத வந்து நம்ம பாப்பா பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து ஒழுங்காக வருதா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. ஸோ அதனால் சும்மா வந்து டைம் லேப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருப்பேன் வரைஞ்ச மாதிரி. நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன் சொல்ல போனால். எனக்கு ஃபஸ்ட்டு ஒழுங்காக வந்ததுக்கப்புறம் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம். ஸோ எனக்கு சொன்னபடி வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் பெயிண்ட்டை வந்து வாங்க போகலாமா? இப்போ வந்து மிக்சிங் கலக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியாது. கவர் பண்ணேன் அப்படின்னா வந்து என்னோட ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும், அது ஒரு விஷயம். அதனால வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். அப்பப்போ இடையில இடையில வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன டிசைன்ட்டு நீங்கள் பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு மிக்சிங் எதுவுமே கரெக்டாக வரல. ஸோ இது வந்து எங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கே 1 week ஆகிடுச்சு. என் தங்கச்சி அப்பப்போ ஈவினிங் டைம் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ அதுதான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. வர 2 colors தான் முடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு பெயிண்ட் நார்மலான பெயிண்ட்டுக்கும் இந்த பெயிண்ட்டுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியல. அதனால் வந்து என்னால் சுத்தமாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஒரு 2 colors மட்டும் நாங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். அதை மட்டும் இப்போ காட்டுறேன். மீதி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னா இந்த லைட்டில் சரி லைட்டுக்கிட்டே இருக்கு அந்த பேட்டர்னு. ஸோ அதனால் எங்களுக்கு அது பர்டிகுலர் கரெக்டான கலர் தெரியல மிக்சிங் பண்ணுறப்போ. ஸோ அந்த இஷ்யூவில் இருக்கிறதுனால டே டைமில் பண்ணாதான் வந்து கரெக்டான கலர்ஸ் வந்து எங்கள் கண்ணுக்கு வந்து தெரியும். லைட்டு கிளார் அடிக்குது அந்த பெயிண்ட்டுக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ பக்காவாக தெரியல. அதனால் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ முடித்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கையெல்லாமே வந்து பிசு பிசு பிசுன்னு தான் இருக்குது. கீழே ஃபுல்லும் பெயிண்ட்டை போட்டு கொட்டிட்டேன். அதனால் ஓகேவா? ஸோ இப்போவே உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும் என்ன டிசைனுன்ட்டு. ஒரு ஃப்ளார் மாதிரி தான் லாஸ்ட் ஃபினிஷிங் தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஒரு பூச்சி வேறு உட்காந்து சாப்பிடுது. ஓகே
பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.